பட்ஜெட் கூட்டத்தொடருடைய இரண்டாவது அமர்வு என்பது இன்று தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஏற்கனவே பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த கூட்டத்தொடரில் பல்வேறு விவகாரங்கள் கடந்த முறையும் பிரச்சனையாக எழுப்பப்பட்டுள்ளன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றை தொடர்பாக எதிர்கட்சிகள் பிரச்சனை எழுப்பியிருந்தார்கள். அதே வேளையில் மத்திய அரசுடைய தன்னிச்சையான செயல்பாடுகள் குறித்தும் தொடர்ச்சியாக விவாதமாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இரண்டாவது கட்ட கூட்டத்தொடர் என்பது தற்போது நடைபெற இருக்கிறது. இது இன்று காலை 11 மணி அளவில் இரு அவைகளும் தொடங்கி இந்த கூட்டத்தொடரானது நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் ராஜ்யசபா ஒரு சமயமும் லோக்சபா ஒரு சமயம் என இரண்டு பேரு வெவ்வேறு நேரங்களில் இந்த கூட்டத்தொடரானது நடைபெற்றது. ஆனால் தற்போது கொரோனாவுக்கான அந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருப்பதன் காரணமாக இரு அவைகளும் காலை 11 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கின்றன. குறிப்பாக எதிர்கட்சிகளை பொறுத்தவரைக்கும் தற்போது இருக்கக்கூடிய சூழல், அதே போன்று இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலையுடைய தாக்கம் உள்ளிட்டவற்றை குறித்து வெளியில் பிரச்சனை கிளப்புவதற்கான இதில் வாய்ப்புகள் இருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் தொழிலாளர் சேமிப்பு நிதியுடைய வட்டி விகிதம் குறிப்பு சம்பந்தமாகவும் தொடர்ச்சியாக அவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்ப இருக்கிறார்கள். அதே போன்று ஒவ்வொரு முறையும் மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் போது அது முறையாக விவாதத்திற்கு வருவதில்லை என்ற ஒரு தொடர்ச்சியான குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அது தொடர்பாகவும் இந்த விவகாரத்தில் பிரச்சனை எழுப்பப்படும் என்று தெரிகிறது. அதே போன்று தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளை பொறுத்தவரைக்கும் நீட் மசோதா என்பது ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு அது கிடப்பில் போடப்பட்டிருப்பதால் அது தொடர்பாக பிரச்சனை எழுப்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மேகதாது அணை பிரச்சனை தொடர்பாகவும் முல்லைப் பெரியாறு அணை பிரச்சனை தொடர்பாகவும் இந்த கூட்டத்தொடரில் தமிழக எம்பிக்கள் எழுப்புவதற்கான வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதே மேலும் வருங்கால வைப்பு நிதியுடைய வட்டி குறைப்பு விவகாரங்கள் தொடர்பாக அவை அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே திமுக தரப்பில் மக்களவை குழு உறுப்பினரான குழு தலைவரான டி ஆர் பாலு அவர்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அந்த நோட்டீஸ் ஏற்கப்படுமா என்பது தெரிய அவை தொடங்கிய பின்புதான் தெரிய வரும். இதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக எந்தெந்த மசோதாக்கள் மற்றும் பதில்களை அமைச்சர்கள் வழங்க இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் தற்போது வரை இந்த விலைவாசி உயர்வு, அதே போன்று உக்ரைன் பிரச்சனை என்பது மிகவும் முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அங்கிருந்து இந்தியர்களை அழைத்து வந்தது, அதே போன்று எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட இருக்கிறது. அதே போன்று உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான இந்த பிரச்சனையின் போது இந்தியாவுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆக மொத்தத்தில் இந்த கூட்டத்தொடர் என்பது ஒரு சுவாரஸ்யமே இந்த கூட்டத்தொடராக அமையும். இது இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விவகாரங்கள் புதுப்புது விவகாரங்களை எழுப்புவதற்காக எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்ய இருப்பது பற்றி சொல்லுங்க டார்வின். அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இரண்டாக மாநிலம் என்பது இரண்டாக பிரிக்கப்பட்டு தற்போது அந்த பட்ஜெட் ஆனது இங்கு மத்திய மக்களவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இது முதல் பட்ஜெட்டாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் வழக்கமாக ஒவ்வொரு மாநிலங்களிலும் தனித்தனியாக இந்த பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு நிலையான ஒரு ஆட்சி என்பது அமையாமல் இருக்கிறது. அங்கு தேர்தல் என்பது நடத்தப்படாமல் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த பட்ஜெட் என்பது தாக்கல்பட இருக்கிறது. எனவே வளர்ச்சி திட்டங்களை முன்னோக்கிய கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு ஆன அந்த பட்ஜெட்டாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் இந்த பிரச்சனை தொடர்பாகவும் இந்த விவகாரம் தொடர்பாகவும் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.